இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ஹிட் தம்லா கேமிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாப்பிள்ள, அதாவது எப்போதுமே ஒரு கிறிஸ்மஸ் சீசன் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து தருவானுங்க இல்லையா, விண்டர்லேண்டில் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கறது வந்து எப்போவுமே வந்து நடக்கிறதான். ஸோ இந்த தடவை வந்து என்ன ப்ரோ தருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் டெய்லி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நவம்பர் மாதம் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணதே, ப்ரோ இந்த தடவை வந்து பெட்டு தருவானுங்களா, ப்ரோ கன் ஸ்கின் என்ன வந்து தரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு காலண்டரே வந்து கிடச்சிருச்சு. அதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த ஒரு மேல் பண்டலே ஒரு மான்செட் ட்ரக்குக்கான
ஸ்கின் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படினா அதுக்கான வேலை தான். ஓகேவா, இந்த ஒரு டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அந்த ஒரு பண்டல் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், இதை நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ இந்த ஒரு பண்டல் வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறானுங்க. அது கூடவே சேர்த்து ஒரு மான்சர் ட்ரக்குக்கான ஸ்கின், ஓகேவா, எவ்வளோ தாங்க தருவானுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா மான்சர் ட்ரக்காக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் கியூப் மாதிரி ஒரு டோக்கனுங்க, இதை வச்சு தான் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரையும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே டில் த ரைசிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பேட் ஸ்கின் வந்து கொடுக்க போகிறாங்க. எல்லாமே ரெட் கலரில் வந்து விண்டர்லேண்ட் பேஸ் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதே தான் வந்து ஃப்ரீயாக வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. நான் ஸ்க்ரீனில் வந்து வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். இந்த ஒரு பேட் ஸ்கின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லெஜண்டரி ஐட்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். 23ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா பெராங் ஸ்கின் வந்து தந்துருவானுங்க. பெராங் ஸ்கின் பார்க்கறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நிறையாமே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லெஜண்டரி தான், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லூட் பாக்ஸு, கிரனைட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் ஸ்கேட் போர்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லெஜண்டரி ஆகிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருந்தானுங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கிடச்ச வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை வந்து நீங்கள் வந்து பாருங்களேன். ரைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ ஒரு பெரிய அப்டேட்டு 1ஆம் தேதி, அதாவது பார்த்திங்க அப்படின்னா நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா, அடுத்த வருஷம் 2022. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணானுங்கன்னா யாட்டி அப்படின்ற ஒரு பெட்டு வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரனைட் போடுவோம் இல்லையா, அந்த ஒரு பெட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ அது வந்து புது பெட்டுங்க, இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கேமுக்குள்ளே வரவே கிடையாது. எப்பட்றா கொண்டு வருவானுங்க, டாப் அப் வேண்டில் தான் விடுவானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பெட்டையே ஃப்ரீயாக கொடுத்துட்டானுங்க 1ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா. ஸோ நியூ இயர் அன்னைக்கு நமக்கு இந்த ஒரு பெட்டு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிடும். லாகின் ரிவார்டுன்னு நினைக்கிறேங்க, தெரியல, நான் அந்த காலண்டர் வந்து நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ 1ஆம் தேதி அந்த ஃப்ரீயாக மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டும் வந்து தரப்போறானுங்க. அதாவது வந்து ஒரு 15 நிமிஷம் ப்ளே பண்ணணும், 50 நிமிஷம் ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 50 இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 வந்து ஃப்ரீயாக தருவானுங்க இல்லையா. அந்த மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டா, மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டா வாயில் வேற வராதுங்க, எங்க கரெக்டாக தான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அந்த ஒரு மேட்டரை வந்து தந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குளோவால் பெட்டு இருக்கும் இல்லையா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்டு பேர் என்னடா, வேகர் பெட்டு, வேகர் பெட்டுக்கான ஒரு ஸ்கின், ஓகேவா, அதையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ 1ஆம் தேதி வந்து M60க்கான ஒரு கன் ஸ்கின் நான் சொல்லியிருப்பேன், நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன், அதை நீங்கள் வந்து பாருங்களேன். இந்த ஒரு M60 கன் ஸ்கின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்க போகிறாங்க. டே, எத்தனை M60 தான் தருவீங்க, இவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. தீபாவளியில் வந்து நம்ம வந்து வெயிட்டாக வந்து கொடுத்துட்டோம், இனிமேல் வந்து ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும், அது வந்து என்ன கொடுத்தா என்ன ஒருத்தா இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, M60 கொடுத்ததே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டானுங்க நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு M60க்கான கன் ஸ்கின் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, என்ன பண்ணுறது, ஓசியில் வந்து தரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்போ ஒரு பேன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் லூட் பாக்ஸு, கிரனைட் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு அப்படியே இந்த ஒரு ஈவெண்ட்டை வந்து முடிக்கிறானுங்க. உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நல்லதாங்க இருக்குது. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா பெட்டு, மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டு, ஸோ புதுசாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன் ஸ்கின், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெறித்தனமான ஒரு அப்டேட்டுங்க. அதாவது என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து நிறைய பேர் செத்துட்டானுங்களா, செத்துட்டானுங்க அப்படின்னா ஸோ பிளாக் டீஷர்ட் ஓல்டு பிளேயர்ஸ்லாம் வந்து அவ்வளோதாங்க காலி அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு காலியை வந்து ரெடி பண்ணிட்டானுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கான ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டனு ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லைனா பார்த்துங்கப்பா எப்பா எட்ஸாட் இல்லாது ஏங்க என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். ஒழுங்காக பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.